ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வீடு பயங்கரமா அழகா இருக்கும்னு தோணுது. போர்ட்ஸ்லாம் வந்து ப்ளைவுட்ல பெயிண்டிங் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெயிண்டிங் வர்க்க வந்து இதோட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு நாள் தான் பண்ணாங்க. அங்க தான் போய் கல் வாங்குறோம். அந்த கல் தரமா இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் கல்லுல பிரச்சனை வந்தது? அந்த என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு வாரமா வீட்டோட வேலையில என்னெல்லாம் வேலை நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். விண்டோஸ் வச்சிருக்கோம். அது எப்படி வச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். இந்த மாதிரி பட்டி வர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது பத்தியும் பார்க்கலாம். அப்புறம் முக்கியமா பாயிண்டிங் வர்க் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவும் எப்படி பண்ணிருக்காங்க அது எல்லாமே நம்ம விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல. சரிங்களா? பாருங்க, எங்களுக்கு இந்த விண்டோ கிரில் வந்து எங்களுக்கு உள் பக்கமா வரும். யூபிவிசி விண்டோ வந்து வெளியில சைடு வரும். சரிங்களா? அதனால நாங்க இந்த சைடு 3 இன்ச் விட்டுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரில் வெளியே தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெளியில இருந்து 3 இன்ச் அந்த சைடு வந்து மினிமலா விட்டுட்டு எந்த பக்கம் நீங்க விண்டோ ஃப்ரேம் வைக்க போறீங்களோ அந்த சைடு வந்து உங்களுக்கு கேப் அதிகமா இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா நாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்கும் இதில் அட்டாச் பண்ணுறேன். பட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். பட்டி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி அழகா எடுத்து கொடுக்குதுன்னு. இது வந்து சிங்கிள் கோட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. பாயிண்டிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு கோட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து சிங்கிள் கோட்டிங் மட்டும்தான் பட்டி ஒர்க் இப்போ முடிச்சிருக்காங்க. அதுவே பாருங்க எப்படி பிரைட்டா எடுத்து கொடுக்குதுன்னு உங்களுக்கு. நாங்க பட்டி ஒர்க் வந்து சீலிங்கில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அந்த லிண்டலில் பூசின அந்த பூச்சி வேலைக்கு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி விண்டோஸ்லையும் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பார்டர்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பட்டி பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் பார்டர்ஸ்லாம் பட்டி பார்த்ததுக்கப்புறமா அந்த பட்டி பார்த்ததுனால வீட்டோட அழகு இன்னும் கொஞ்சம் அப்படியே அதை எடுத்து கொடுத்துது. நீங்கள் பார்த்தீங்கனாலே அது கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது. பாருங்கள், ஒரு கோட் தான் பண்ணியிருக்கோம், அதுக்கே எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் இது லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரைட்டாக அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, சிங்கிள் கோட்டிங்கே இது இவ்வளோ அழகாக தெரியுது. இன்னும் பாயிண்டிங் ஒர்க்கு பட்டியிலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் பண்ணுவாங்க, அதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கும் கொடுப்போம். இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வீடு பயங்கரமாக அழகாக இருக்கும்னு தோணுது. இப்போ நாங்கள் கபோர்ட்ஸ்லாம் வந்து ப்ளைவுட்டில் பண்ணலை. அந்த மாதிரி கிரானைட் கல், அந்த கடப்பா கல் எல்லாம் யூஸ் பண்ணலை. நாங்கள் சிமெண்ட் ஸ்லாபு தான் அறுத்து அதுதான் அதில் தான் பட்டியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துலையுமும் நம்ம பட்டி பார்த்துருக்கோம். அப்புறம் நம்ம பாயிண்டிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். நீ பாருங்கள், கல்லுக்கு இடையில வந்து நமக்கு பாயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்ளை பண்ணும்போது இந்த கல்லுகள்லையும் வந்து அந்த பேஸ்ட் அப்ளை ஆகிடுறதுனால இது
இது வந்து சுரண்டி எடுக்குறாங்க சரிங்களா சுரண்டி எடுக்கும்போது டைம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்குறாங்க இப்போ வந்து இந்த லைன்ஸ்ல அப்ளை பண்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குறாங்க அப்படினா அது சுரண்டி எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆயிடுது அந்த டைம் அதிகமா எடுக்குறதுனால நமக்கு வந்து லேபர் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா ஆயிருது இனி பாருங்க நமக்கு ஒரு நாள் வேலை தான் ஒரு நாள் நாலு பேர் செஞ்சிருக்காங்க இவ்ளோ மட்டும் தான் செஞ்சிருக்காங்க இது வந்து டைம் அதிகமாகுது அதனால நமக்கு லேபர் கொடுக்கற காசு வந்து ரொம்ப அதிகமா கொடுக்க வேண்டிய இருக்கு இதனால நமக்கு செலவு எங்கயோ போயிருது அதனால நாங்க ஏதாவது ஒரு பெஸ்ட் பிளான் இருக்குமா இந்த லைன்ஸ் ஃபில் பண்றதுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்காக இப்போதைக்கு பாயிண்டிங் வர்க் மட்டும் நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு சோ அதை நாங்க வந்து ஒரு நாலு நாள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி பாயிண்டிங் வர்க் எஃபெக்டிவா பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஐடியாஸும் நாங்க எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சரிங்களா அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் கல் எங்கே வாங்குறீங்க அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்க அவரோட காண்டாக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் நான் அவரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் கல் எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் நான் வந்து அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன் அவரை ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அங்கே தான் போய் கல் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களே கல் வந்து ஒரு நாலஞ்சு டைம் லோடு இறக்கியிருக்கோம் அவர்கிட்டருந்து ஆனால் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து கல்லில் சில பிரச்சனைகள் இருக்குது அதுவும் கடைசியாக நாங்கள் இறக்குன லோடில் பார்த்தீங்கன்னா நிறையவே கல்லில் பிரச்சனை இருந்தது நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த கல்லோட பெனிஃபிட்ஸ்னால தான் நான் உங்களுக்கு இந்த வீடு வந்து மட் இன்டர்லாக் பிரிக்கில் கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த மட் இன்டர்லாக் பிரிக்கை வச்சு வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த அட்மாஸ்ஃபியரே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெயில் நாளில் வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்குது அதே மாதிரி மழை நாளில் இருக்கும்போது கொஞ்சம் கதகதப்பாக இருக்குது மனுஷங்க வந்து வாழ்கிறதுக்கு இந்த வீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அதுவும் மட்டீரியல் லாக் பிரேக்கை வச்சு கட்டின வீட்டில் மனுஷங்க வாழ்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதனால தான் நான் இந்த கல்லை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் நான் மேனுஃபேக்சரரை ப்ரமோட் பண்ணலை எங்களுக்கு என்னெல்லாம் கல்லில் பிரச்சனை வந்தது என்னென்னலாம் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விரிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் அடுத்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் அது மூலமாக உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படிலாம் நீங்கள் அந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோட ப்ராக்ரஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு போடுறேன் அதுவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள்